ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் கோட் ரிவ்யூ இருக்கும். ஸோ கோட் ரிவ்யூ பண்ணும்போது கோட் ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சில நேரங்களில் இந்த கோட் ரிவ்யூ கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் இல்லை ரூடாகவும் இருக்கும். இப்படி ஹார்ஷாக கோட் ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஃபீச்சர் எடுப்போம். ஃபீச்சர் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், கோடிங் பண்ணுவோம். கோடிங் பண்ணி முடித்த உடனே நம்ம ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து அந்த கோடை அனுப்புவோம், ப்ளீஸ் வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சில நேரங்களில் சில ரிவ்யூவர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து ஹார்ஷான ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சொல்யூஷன் வந்து ராங், நீ எழுதின கோடு வந்து ராங், இது வந்து ஒர்க் ஆகாது, ரொம்ப டைரெக்டாகவே அதை வந்து ஹார்ஷாக சொல்லிவிடுவாங்க. இதோட ஆப்டிமைஸாக உனக்கு பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அது தவிர்த்து நம்ம எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதுனது கரெக்டான கோடு தான், பட் இதோட ஒரு பெட்டர் சொல்யூஷன்ஸ் இருக்குது, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் வேவாக ஒரு பொலைட்டாக வந்து நம்ம கேட்கலாம். ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு என்வாயன்மெண்ட். ஸோ நம்ம வந்து நம்ம எல்லா டீம் மெம்பர்ஸோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். டைரெக்டாக இந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகாது, இது ராங் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி சில பேர் ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ஆஸ் அ டீம் மெம்பரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எப்படி இந்த ஹார்ஷ் கோட் ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கோட் ரிவ்யூ கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, டோன்ட் டேக் இட் பர்சனல். அந்த பர்டிகுலர் கோட் சேஞ்சில் சில விஷயங்களை நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், இல்லைனா அதை மாற்றி பண்ணணும். ஸோ அதனால் வந்து அதை பர்சனல் எடுத்துக்கவே நம்ம அவசியமே கிடையாது. அதுலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து ஒரு பர்சனலாக எடுத்துக்காதீங்க, அதை ஒரு பாசிட்டிவாக இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூவர்கிட்ட கேளுங்க. என்ன தப்பு அப்படின்றத ரிவ்யூவர்கிட்ட கேட்டு அவருடைய பர்ஸ்பெக்டிவை நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க, இது ஒரு பர்டிகுலர் லைன் ஆஃப் கோடை தான் நம்ம வந்து ஒரு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து கற்றுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ டோன்ட் டேக் இட் பர்சனல். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண கோடுக்கு ஒரு கோட் ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட இம்பாக்ட் என்னென்னு பாருங்கள். ஒரு சின்ன இம்பாக்டா, இல்லைனா இது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இஷ்யூவா அப்படின்ற இம்பாக்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து சின்ன ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்கோம், இல்லைனா ஒரு பெரிய இஷ்யூ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இதை நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. தேர்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ரெக்வஸ்ட் ரிவ்யூ டு எக்ஸ்பிளைன் த சேஞ்ச். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு புரியலனா, அவங்க கொடுக்குற சொல்யூஷன் உங்களுக்கு புரியலன்னா, ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் வேவாக அவங்ககிட்ட போய் நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்களோட சொல்யூஷன் நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பீ அசர்ட்டிவ். அவங்க திரும்பவும் இதே மாதிரி ஒரு டைரெக்டாக அன்ப்ரொஃபஷனலாக கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் வந்து அசர்ட்டிவாக அவங்ககிட்ட ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் வேவாக நீங்கள் சொல்லிடலாம், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எனக்கு வந்து சரியாக வரல, ஸோ பி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைரெக்டாகவே அவங்ககிட்ட ஒரு ஒன் மீட்டிங் மாதிரி வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் டைம் இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ண பிறகு எப்படி நெக்ஸ்ட் டைம் வந்து இதை அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான கோடிங் இஷ்யூ நம்ம கொண்டு வரக்கூடாது கோடிங் பண்ணும்போது அப்படின்றது யோசிங்க. நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் லிண்ட் டூல்ஸ்லாம் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, ஐடியிலே வந்து உங்களால் சில ரூல்ஸ் செட் பண்ணி இந்த மாதிரியான கோடிங் இஷ்யூஸை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இது எப்படி ஆட்டோமேட் பண்ண முடியும், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மறந்துடுவோம், யூஸ்வலாக வந்து டெவலப்பர்ஸ் மறந்துடுவோம், ஸோ திரும்பவும் அதே கோடை எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்மளுக்கு ரிவ்யூ கமெண்ட் செய்யும் வரும். ஸோ ஒரு மிஸ்டேக் வந்து ரிப்பீட் பண்ணால் உண்மையாகவே இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம், மேபி எழுதி வச்சுக்கோங்க, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை அதை ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த விஷயத்தில் வந்து லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பி எ ரோல் மாடல். சப்போஸ் உங்கள் டீமில் வந்து சில பேர் வந்து இது மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணுங்கள். நீங்கள் ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் வேவாகவும் ஒரு ப்ரொஃபஷனல் வேவாகவும் நீங்கள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, இந்த சொல்யூஷன் நம்ம மாற்றி எழுதலாம், இது ஒரு ஆப்டிமைஸ்டான வே, உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண ரெடியா அப்படின்னு சொல்லி ஒரு பொலைட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லலாம். ரொம்ப புஷியாக இல்லாமல், என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, இது வேணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான வேல நம்ம அதை கொண்டு போகணும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன்டர்வியூ டாட் சேனல். தேங்க்யூ.